ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மசாலா பால் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மசாலா பால் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத இப்போ பார்த்துருவோம். நான் இன்றைக்கி ஹோல் மில்க் 400 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபேட் ஃப்ரீ மில்க் எடுத்தாலும் எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் 8 பாதாம் பருப்பு, 6 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் இது தோல் உரித்தது எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் பருப்பு 1/2 கப் அளவுக்கு, சுகர் 8, பிஸ்தா பருப்பும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, சாரா பருப்புங்கிறதையும் எடுத்து வச்சுருக்கேன். அது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கேன், இது ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி இதை சூடாக சர்வ் பண்ணுறனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சூடானா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா இதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. 2 பட்டை, 3 ஏலக்காய், 1/5 கிராம் இது வந்து எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு மசாலா பால் செய்ய தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுடுதண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இது எதுக்குன்னா, எடுத்து வச்சுருக்க பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணும். நான் வந்து தோல் உரித்த பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊற வச்சதுக்கப்புறம் தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிக்கட்டும், ஏன்னா இதை வந்து நம்ம ஊற வச்சு பேஸ்ட் ஆக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் ஊறுச்சுன்னா நல்லா சீக்கிரமாக பேஸ்ட் ஆகிடும். இது கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறவங்க கூட நீங்கள் ஃபேட் ஃப்ரீ மில்க் எடுத்திங்கன்னா இதை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பால் எடுத்து வச்சுருக்க பாலை காய்ச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த காய்ச்சிறப்பையே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் 2 பட்டை, எடுத்து வச்சுருக்க 1/2 ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாத்தையுமே இதுலேயே போட்டு நம்ம பாலை காய்ச்சிடலாம். சூடாக சர்வ் பண்ணுறனால இப்போ நம்ம பெப்பர் ஆட் பண்ண போகிறோம் இதில், இல்லைனா மிளகு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க கோல்டாக குடிக்க போகிறீங்க அப்படின்னா. பட் இது சூடாக குடிக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பாலை வந்து நம்ம நல்லா 400 ml 300 ml, அதுவும் கீழே 250 ml வரைக்கும் கூட நீங்கள் நல்லா எவ்வளோ தூரம் சுண்டை வச்சு இந்த பால் குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 400 ml வந்து 300 ml ரெடியூஸ் ஆகிற வரைக்கும், கம்மியாகிற வரைக்கும் இதை நான் காய்ச்ச போகிறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கரண்டியை உள்ளே போட்டிங்க அப்படின்னா பால் வந்து பொங்கி வெளியில் வராது. அதனால் நீங்கள் வந்து ஒரு கரண்டியை இந்த மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. ஓரளவு பால் வந்து காய்ச்சின ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து மஞ்சள் தூள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இப்போ போட வேணாம். நம்ம பச்சை மஞ்சள் கிடச்சிச்சின்னா இந்த இஞ்சி போடுற சமயத்திலேயே அதையும் நசுக்கி வந்து பச்சை மஞ்சளை போட்டுக்கோங்க, அது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் கொஞ்சம் போல் பால் ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பால் காஞ்சிருக்கணும். காஞ்சதுக்கப்புறமா இப்போ எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, நான் மிச்சத்தையும் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறேன். எவ்வளோக்குள்ள நல்லா வந்து நல்லா ஒரு கோல்டன் கலரில் இருக்கோ அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா பாலுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா காய்ச்சிறப்ப அதோட ஃப்ளேவர்ஸ், நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, காரம் எல்லாமே நல்லா வந்து அதில் இறங்கிடும் பாலில். ஸோ அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப வின்டருக்கு வந்து ரொம்ப ஏற்ற ஒரு ட்ரிங்க். இது தூக்கம் வராதவங்களுக்கும் இது வந்து குடித்தோம் அப்படின்னா நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் ஆல்ரெடி வந்து சுண்டியிருக்கப்ப இதுவும் ஊற்றுறப்ப நல்லா வந்து திக்காயிடும் பேஸ்ட் மாதிரி, கொஞ்சம் நல்லா ஓரளவு க்ரீமியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பனங்கல் கண்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துருச்சு. இப்போ என்ன போகிறோன்னா நம்ம எடுத்து உள்ளே போட்டிருக்க எல்லா ஸ்பைசஸையும் நம்ம எடுத்து வச்சுருக்க பால்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பெரிய ஸ்ட்ரெயினர் வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னா ஸ்ட்ரெயினரில் வந்து வடிகட்டிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். இப்போது
ஏன்னா நம்ம பால் குடிக்கிறப்ப இந்த ஸ்பைசஸ் வந்து இருக்கக்கூடாது. ஒன்ஸ் காஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையுமே அதிலேருந்து எடுத்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். நல்லா வந்து பாலும் எனக்கு நல்லா வந்து சுண்ட காஞ்சிருச்சு. எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க குங்குமப்பூவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், இல்லை அப்படின்னா போடணும்னு அவசியம் கிடையாது. போட்டோம்னா நல்ல ஒரு ரிச்னஸ் டேஸ்ட் கிடைக்கும். அதனால் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்ல மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி ஆட படற அளவுக்கு நம்ம எவ்வளோ தூரம் காய்ச்சிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மசாலா பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடது நல்லா வந்து 300 ml அளவுக்கு நல்லா பால் சுண்டிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஹாட்டாக சர்வ் பண்ண போகிறேன். இதில் இதை ஒரு கப்பில் இந்த மாதிரி ஊற்றிடலாம். சர்வ் பண்ணுறப்ப அதுலேருந்து கொஞ்சம் ஆடை எடுத்து போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் நறுக்கி வச்சுருக்க பாதாம் பருப்பு, சாரப்பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாத்தையும் மேலே வந்து தூவி கார்னிஷ் பண்ண போகிறேன். அவங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலா பால் ரொம்ப டேஸ்டான மசாலா பால் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.